நாட்டுக்குள்ள ஒரு வைத்தியர் இருந்தாரா, அந்த வைத்தியர் வந்து ஒரு புதுமையான ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பல ஏட்டுச்சுவடிகளை படித்து காட்டுக்குள்ளே போகிறாரு. தன் மனைவி சீடர்களை எல்லாம் கூட்டு போகிறாரு. காட்டுக்குள்ளே ஒரு டென்ட் போட்டு உட்காருதாரு. அது தினசரி அவர் காலையில் போகிறவர், மாலையில் வருவார். அந்த அம்மா வந்து அந்த குச்சியில் காட்டுக்குள்ளே இருக்க குச்சியில் அவருக்கு ஒரு கூழ் மட்டும் காய்ச்சி வைப்பாங்க உணவாக. இப்படியே நடந்திருக்கு. அவர் காட்டிலேருந்து ஏதாவது டெய்லி சேகரிச்சுட்டு வருவார், அந்த குச்சியில் வைப்பார், தன்னுடைய சீடர்களோடு போவார். இப்படி நடந்திருக்கு. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூழ் காய்ச்சிருக்காங்க உணவாக. வைத்தியர் வரலை, நேரம் ஆயிடுச்சு. அந்த கூழை சாப்பிட்டுட்டாங்க. அந்த கூழை காய்ச்சும் போது கூழை கிண்டணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கூழ் கூழாகவே இருக்கும். உடனே ஒரு குச்சி எடுத்து கிண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த கூழ் கலர் மாறிடுச்சு. அந்த கூழை அந்த அம்மா பசியோடு குடிச்சிட்டாங்க. வைத்தியர் வரலை. மறுபடியும் வைத்தியருக்கு ஒரு கூழ் ரெடி பண்ணுதாங்க. ரைட்டு, இப்போ என்னாச்சு? அந்த குச்சி வச்சு கிண்ண கூழை குடித்த உடனே அந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க, வயதான அந்த பெரியம்மா என்ன ஆகிட்டாங்க, இளம் குமரி ஆகிட்டாங்க. ஓகே, ரைட்டா, உருமாற்றம் ஆகிட்டாங்க. வைத்தியர் வர்றாரு, மாலையில் எல்லாம் கலெக்ட் பண்ணி நேரம் கழித்து வர்றாரு. வீட்டில் பார்க்காரு, ஒரு இளம் அழகிய பெண் இருக்காங்க. என்னடா இது, நம்ம மனைவியை காணோம்னு யார் பெண்ணே நீ அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய சூழ்ச்சியா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, நான் தாங்க உங்கள் மனைவி, நான் வந்து அந்த கூழை குடித்தேன், என் உருமாற்றம் ஏற்பட்டுனோடனே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்து எப்படி இருக்குமோ அப்படி மலர்ச்சியோட வைத்தியர் கேட்காரு. அந்த கிண்டிய குச்சி எங்கேன்னு கேட்காரு. அதுதாங்க, அடுத்து கூழ் வைக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு விறகு இல்லை, அந்த குச்சியை வச்சு தீ அரிச்சிட்டாங்கிறாரு. வைத்தியர் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. அவர் எதற்காக வந்தாருன்னா, முதுமையை மாற்றும் இளமையை கொண்டு வரும் ஒரு மூலிகையை கண்டுபிடிக்க தான் வந்தார். ஆனால் மனைவிட்டையும் சொல்லலை, தன்னுடைய சீடர்கள்ட்டையும் என்னன்னு சொல்லலை. இதிலேருந்து என்ன தெரியுது இந்த கதையில் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் தலைவியிட்ட எந்த விஷயமானாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா இப்படி தான் சிக்கல்கள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கதையை அழகிய இந்த சிறு நகரமான செங்கோட்டையிலிருந்து, நிறை குளத்திலிருந்து ஒரு பதிவு தென்காசி லைஃப் பேஜ் நண்பர்களுக்காக. வாழ்க பல்லாண்டு. அறிவோடு, அறிவு சார்ந்து குடும்பத்தினரோடு பகிர்ந்து வாழ்வோம்.